ஒரு கப்பிள்ஸ்க்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு தேவதை வரம் கொடுக்கறான். என்ன வரம்னா, யார் என்ன சொன்னாலும் இந்த குழந்தை அந்த வரத்துனால அப்படியே கீழ்படியும். எடுத்துக்காட்டுக்கு, தூங்குனா தூங்கிரும், முழினா முழிச்சிரும், கடினா கடிச்சிரும், சீக்கிரமா இங்க வானா மின்னல் வேகத்துல பிளாஷ் மாதிரி ஓடி வந்துரும், போலீஸ்காரங்க ஃப்ரீஸ்ன்னு சொன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றும், தலையவும் வைத்தவும் தட்டிட்டு பைத்தியம் மாதிரி குதிச்சிட்டு இருந்தா அப்படியே பண்ணிரும். இது வரமா சாபமா? இந்த வரத்துனால இந்த பொண்ணோட வாழ்க்கையில எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு? இதே வரத்துனால இந்த பொண்ணு எப்படி இந்த கிங்டமுக்கே இளவரசி நீங்க படத்தோட ஓபனிங்ல ஃபேரிடேல்ல இருக்க ஒரு நாட்டை காமிக்கிறாங்க. இந்த நாட்டுல எல்லா வகையான கேரக்டர்ஸ் இருக்காங்க. சாண்டா கிளாஸ்க்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்க எல்ஸ் ஒரு பக்கம் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க யூனிகார்ன் இருக்கு, அதே மாதிரி ஜெயின்ஸ் சொல்லுவாங்கல்ல, பல மடங்கு ஹைட்டாவும் பல்காவும் இருப்பாங்களே, அவங்களும் ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓக்ரேன்னு சொல்லி இன்னொரு கேரக்டர் பத்தி ஃபேரிடேல்ல இருக்கும். இந்த கேரக்டர் நரமாமிசம் சாப்பிடும், சில டைம் குழந்தைகள் எல்லாம் கடத்திட்டு போய் சாப்பிட்டுரும். இந்த மான்ஸ்டர் கூட்டமும் இந்த நாட்டுல இருக்கு. சூனியக்காரிகள், மந்திரவாதிகள், தேவதைகள்னு ஃபேரிடேல்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸ் இந்த நாட்டுல இருக்கு. இந்த நாட்டுல இருக்க ஒரு கப்பிள்ஸ்க்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பேரு எல்லா. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் அப்பதான் தூங்கி முழிச்சு அழுக ஆரம்பிச்சிருப்பா. ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை தூக்கி பிடிச்சு தாலாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, இவங்க ஒரு ஃபேரி. ஆனா இவங்க பண்ற மேஜிக் எல்லாமே பயங்கர சொதப்பலாதான் இருக்கும். கொஞ்சம் தூரத்துல இருக்க ஒரு துணியை எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லி இந்த ஃபேரி அவ மேஜிக்கை பயன்படுத்த அது செம்ம ஸ்பீட்ல வந்து இவங்க மூஞ்சிலேயே அடிச்சிருது. இப்படிதான் இவங்க மேஜிக் எப்பவுமே சொதப்பலாதான் அமையும். இந்த ஃபேரிக்கு லுசிண்டா அப்படிங்கிற பேர்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களும் ஒரு ஃபேரி தான். லுசிண்டா இவங்க இருக்கிற வீட்டை அப்படியே சுத்தி சுத்தி வர ஹீரோயினோட சித்தி இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவோட தங்கச்சி. அச்சோ, என் ஃப்ரெண்ட் லுசிண்டா வரப்போறான், அவ கையில மட்டும் அவன் குழந்தை மாட்டுச்சு, வரம் கொடுக்க போறங்கிற பேர்ல ஏதாச்சும் பயங்கரமா சொதப்பி விட்டுருவான். குழந்தை எங்கேயாவது மறைச்சு வைன்னு ஃபேரி சொல்ல ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினை அங்க இருக்க கபோர்ட்ல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. லுசிண்டா இவங்க இருக்கிற ரூம்குள்ள வந்து லேண்ட் ஆயிட்டு, உன் அக்கா பொண்ணுங்க, அவளை நான் பாக்கணும்னு இந்த ஃபேரி கிட்ட கேக்க, என் அக்கா பொண்ணையா கேக்குற, அந்த குழந்தை என் அக்கா ஹஸ்பண்ட் கூட வெளியே போயிருக்கான்னு சொல்லி அந்த ஃபேரி சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்க கபோர்டோட டோர் போதும். பொண்ணுக்கு சந்திச்சிட்டு வேகமாக வந்து மியூசிக் வாசிக்க ஆரம்பின்னு அவங்க சொல்லிட்டு போக ஹீரோயின் அந்த இடத்துல பிளாஷ் மாதிரி மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிக்கிறான். வந்த ஸ்பீட்ல அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் போது ஆப்போசிட்ல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இவளுக்கு எப்பவுமே பிரச்சனையா தான் அமைது. கொஞ்ச நாள்லயே ஹீரோயினோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஹீரோயின் லுசிண்டா கொடுத்த வரத்தை பத்தி எல்லாம் இதுக்கப்புறம் நீ கவலைப்படாதமா, உனக்குள்ள இருக்க மனசு எப்பேற்பட்ட சாபத்தை விடவும் பெருசு, மனசார எனக்கு இந்த சாபம் வேண்டாம் நினைச்சினா கண்டிப்பா அந்த சாபம் உன்னை விட்டு போயிரும், அதுக்கு நீ ட்ரை
ட்ரை பண்ணுமான்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்க நெக்லஸ கழட்டி கொடுத்து, இந்த நெக்லஸ் உன் கழுத்துல இருக்க வர எப்பவுமே நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் நல்லா வளர்ந்து பெரியவளாயிட்டா. இன்னமும் அவ அம்மா கொடுத்திருக்க நெக்லஸ் இவ கழுத்திலே தான் போட்டிருக்கான். ஒரு நாள் காலையில அதே மாதிரி அந்த நெக்லஸ கழுத்துல போட்டு அழகு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃபேரி சித்தி அந்த இடத்துல வந்து, உன் அப்பா உன்ன வர சொல்றாரு வான்னு கூப்பிட்டு போக, ஹீரோயினும் அங்கிருந்து போயிட்டு அவ அப்பாவை மீட் பண்ணான். உன் அம்மாவை நீ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றன்னு தெரியும், உனக்கு இன்னொரு அம்மா கிடைக்க நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன், அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபேமிலியா இருக்கலாம்னு சொல்ல ஹீரோயினுக்கு இதுல விருப்பம் இல்லைனாலும் அப்பா சந்தோஷமா இருந்தா போதும்னு சொல்லிட்டு ஓகேப்பா கூட்டிட்டு வாங்கன்னு. அடுத்த நாள் அந்த ஃபேமிலி ஒரு குதிரை வண்டியில வந்து இறங்க, இந்த லேடியோட மூத்த பொண்ணு பேரு ஹேட்டி, சோ மத்த ரெண்டு பேரையும் ஹேட்டியோட அம்மா ஹேட்டியோட தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோயினோட அப்பா அந்த புது ஃபேமிலியை ஹீரோயினுக்கு அறிமுகப்படுத்த ஹீரோயின் ரெண்டு பொண்ணுகளையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு, இங்க தான் நீங்க தங்க போறீங்கன்னு ஒரு ரூமை காமிக்கிறான். ஹேட்டிக்கு இந்த நாட்டோட இளவரசர் மேல கிரஷ் இருக்கு, அவ அந்த இளவரசனோட டிராயிங்ஸ அங்க இருக்க செவுத்துல ஒட்டிட்டு, இவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, இந்த ரூம் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு, உன்னோட ரூமை எங்களுக்கு கொடுக்குறியான்னு கேட்க ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு என்ன சொன்னு கேக்குறான், உன்னோட ரூமை எனக்கு விளையாட்டு சொல்லிட்டு பொறுப்பேற்க அவளும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைய ஒரு சாட்ல எழுதி அதை வச்சு கோஷம் போட்டு இருக்காங்க. போறேன்னு நீங்க எவ்வளவு ஸ்பீடா ஓடுவீங்கன்னு வேகமால ஓட மாட்டேன் மெதுவா தான் ஓடுவேன், ஏன் கேக்குறீங்க, அப்படியா அப்போ வசதியா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ கூட இருக்க மத்தவங்களும் ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறான், நீ எங்க போனாலும் விடமாட்டோம் சொல்லிட்டு
அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அவன் சொல்லிட்டு போன அந்த வார்த்தை ஹீரோயினை அசையவே விடல, அங்கேயே புடிச்சு வச்சிருச்சு. ஆப்போசிட்ல ஒரு குதிரை வண்டி செம ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து நகரணும் ட்ரை பண்றா, ஆனா ஒரு இன்ச்சு கூட நகர முடியல. யாராவது காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த குதிரை வண்டி பக்கத்துல வர டைம்ல ஹீரோ அந்த இடத்துல வந்து ஹீரோயினை வழியில இருந்து தள்ளி விட்டு காப்பாத்திட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, இப்படிதான் வழியில அனுப்பியா, ஒழுங்கா நகர்ந்திருக்கலாம்னு கேக்க, முதல்ல எந்திரான்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, நான் நகர்ந்திருப்பேன், நீ தான் அவசரப்பட்டுட்டு ஹீரோயின் சொல்றான். இப்போ ரெண்டு பேர்த்தோட மனசுலயும் பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. சின்னதா ஒரு கிரஷ் உருவாயிருச்சு. ஆனா ஹேட்டியும் ஹேட்டியோட தங்கச்சியும் இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கத பாத்துருப்பாங்க. ஹேட்டி ஹீரோயின்ட உடனே இங்க வான்னு கூப்பிட, ஹீரோயின் அந்த ஸ்பெல்னால சடக்கு நின்றுச்சு, படக்குன்னு அவகிட்ட போயிடுறான். ஹேட்டி ஹீரோயின்ட நேரா இங்கிருந்து வீட்டுக்கு போய் வீட்டை கிளீன் பண்ணு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, ஹீரோட்ட வந்துட்டு உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு பயங்கரமா வலிய ஆரம்பிக்க, ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து ஓடிடுறான். இப்ப அடுத்த நாள் மார்க்கெட்ல ஹேட்டியும் ஹேட்டியோட தங்கச்சியும் டைம் பாஸ் ஆகாம நடந்து போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வரான். டைம் பாஸ் கிடைச்சிருச்சுடான்னு சொல்லிட்டு ஹேட்டி ஹீரோயினை இவ பக்கத்துல வர வச்சுட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, அந்த பாக்ஸ திருடுன்னு சொல்ல, லுசிண்டாவோட ஸ்பெல்னால ஹீரோயின் ஆட்டோமேட்டிக்கா அந்த பாக்ஸ திருடி பேக்ல வச்சுக்கிறான். என்னக்கா நீ சொல்றத அப்படியே பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹேட்டியோட தங்கச்சி அதை திருடுன்னு சொல்ல, ஹீரோயின் அதையும் திருடி உள்ள வச்சுக்கிறான். ஹேட்டியோட தங்கச்சிக்கு செம ஹாப்பி ஆயிருது. போதும் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஹீரோயின் கத்த, அந்த இடத்துல சிண்டர்லாவோட ஷூ மாதிரி பளிச்சுன்னு ஒரு ஷூ இருக்கும். ஹேட்டி இப்போ அதை போய் திருடுன்னு சொல்லி கை காமிக்க, ஹீரோயின் அதை திருடக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா இவளால முடியல. ஆட்டோமேட்டிக்கா இவ காலு அந்த ஷூ நோக்கி போக, இவ கை ஆட்டோமேட்டிக்கா திருடிருது. ஆனா ஹீரோயின் அந்த ஷூவை திருடினத அங்க இருக்க சோல்ஜர் ஒருத்தன் பாத்துட்டு, என்ன பண்ற அதை குடுன்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிக்க, ஹீரோயின் அவங்கிட்ட மட்டும் மாட்டணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு செம்ம ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு மிகப்பெரிய சேஸ் அந்த இடத்துல நடக்குது. ஒரு கட்டத்துல துரத்திட்டு போன சோல்ஜர் ஃப்ரீஸ் சொல்ல, கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயின் அங்க இருக்க ஒரு பேரல தாண்டி இருப்பான். இவன் ஃப்ரீஸ் சொன்னதும் அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுறான். அங்க இருக்க மொத்த பேரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அந்த சோல்ஜர் முன்னாடி வந்து ஹீரோயினோட முகத்தை பார்த்துட்டு கை ரெண்டையும் மேல தூக்கிட்டு கீழே போன்னு சொல்றான். ஹீரோயின் அவன் சொன்ன மாதிரியே கை ரெண்டையும் மேல தூக்கிட்டு தொப்புன்னு அந்த பேரல விழுக, அந்த சோல்ஜர் ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயினோட ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, நீ பண்ண காரியத்தால என் குடும்ப மானமே போச்சு அப்படி இப்படின்னு பயங்கரமா சீன் கிரியேட் பண்ணிட்டு, ஏன் இந்த மாதிரி திருடுனன்னு ஹீரோயின் கிட்ட கேக்க, கரெக்ட் அந்த டைம்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துல ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துட்டு இருந்திருப்பான். ஹேட்டி இதை பார்த்துட்டு, உன் ஃப்ரெண்டு அரிதா தான் இதை பண்ண சொன்னான்னு சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயினும் லுசிண்டாவோட ஸ்பெல்னால இவ சொன்னதை அப்படியே ஹேட்டியோட அம்மா கிட்ட சொல்லிடுறான். இந்த டைம்ல அரிதா அந்த இடத்துல வந்துட்டு கதவை தட்டிட்டே ஹீரோயினை கூப்பிடுறான். இதை பார்த்து கடுப்பான ஸ்டெப் மதர், இதுக்கப்புறம் அவ கூட நீ சேரக்கூடாது, உன் மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல, இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வராதன்னு போய் சொல்லுன்னு சொல்றாங்க. ஹீரோயினோட உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஹீரோயின பின்னாடி இழுக்குது. இவளுக்கு இந்த மாதிரி பண்றதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா லுசிண்டாவோட சாபம் அவங்க சொல்றத அப்படியே பண்ண வச்சிருது. நேரா டோரை திறந்துட்டு அரிதா கிட்ட, உன்னை பார்க்கவே பிடிக்கல, இதுக்கப்புறம் என்ன மீட் பண்ண வராத, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சதுன்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு டோரை சாத்திடுறா. ஹீரோயின் லுசிண்டாவோட சாபத்தினால இதுவரை ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பான். ஆனா என்னைக்குமே அதை நினைச்சு அழுதுருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி பேசிட்டுமேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழுகிறான். நேரா அவ சித்தி கிட்ட போயிட்டு, சித்தி எனக்குள்ள இருக்க சாபத்தை லுசிண்டாவால மட்டும் தானே நீக்க முடியும்னு சொன்னீங்க, லுசிண்டாவை நான் தேடி போறேன், இந்த சாபத்துல இருந்து எப்படி அதை நான் வெளியே வரணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண போறேன், நான் என்ன பண்ணணும்னு மட்டும் என்ன கைட் பண்ணுங்கன்னு கேட்க, ஹீரோயினோட சித்தி ஒரு பெரிய புக்கை ஒரு அலமாரியில இருந்து எடுத்துட்டு, அம்மா என் பாய் ஃப்ரெண்டு பத்தி ஒரு நாள் சொன்னாங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஹீரோயின் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா ஏதோ புக்கா மாத்திட்டீங்கன்னு சொன்னாங்க கரெக்டான்னு கேக்கன், கரெக்ட் தான் சொல்லிட்டு அந்த புக் இதுதான்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்க புக்க திருப்பினா, அதுல இவங்க பாய் ஃப்ரெண்டோட முகம் தெரியுது. இத பார்த்ததும் ஹீரோயின் பயப்படாத, என்னோட பேரு பென்னின்னு சொல்லி அந்த புக்ல இருக்க தலை ஹீரோயின்ட்ட அறிமுகமாக, நீங்க தான் என் சித்தியோட பாய் ஃப்ரெண்டா, அப்போ நீங்க என் சித்தப்பா முறையான்னு கேட்டுட்டு ஹீரோயின் பென்னி கூட அறிமுகமாய்க்கிறார். ஹீரோயினோட சித்தி ஹீரோயின்ட்ட, இவனை மறுபடியும் மனுஷனாக்குறதுக்கு எவ்வளவோ ஸ்பெல் ட்ரை பண்ணிட்டேன், கடைசி வரை இவன் மனுஷனா மாறல, ஆனா அதுக்கு பதிலா என்னோட ஸ்பெல்னால இந்த புக்குக்கு ஏகப்பட்ட சக்திகள் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு, இந்த புக்ல இல்லாத விஷயங்களே கிடையாது, நீ எதை கேட்டாலும் இந்த புக் உனக்கு காட்டும்னு சொல்லிட்டு, லுசிண்டா இப்ப எங்க இருக்கா அவளை எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை ஓபன் பண்ணான். உள்ள லுசிண்டா இருக்கிற இடம் லைவ் டெலிகாஸ்டா ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோயின் ஹாப்பி ஆயிட்டு, என்ன சித்தி லுசிண்டா ரொம்ப ரொம்ப குட்டியா மாறிட்டான்னு சொல்ல, என்ன குட்டியா மாறிட்டாளா, எங்க நான் பாக்குறேன்னு சொல்லி அந்த ஃபேரியும் புக்க பார்த்தான். அந்த இடத்துல இருக்க மனுஷங்களும் சரி பொருட்களும் சரி லுசிண்டாவை விட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு, இவ குட்டியாலாம் மாறல, இவ ராட்சச மனிதர்களோட இடத்துல இருக்கா, இந்த ஜெயின்ஸ் குரூப்ல ஏதோ கல்யாணம் நடக்க போதுன்னு கேள்விப்பட்டேன், அங்கதான் போயிருப்பான்னு சொல்றாங்க. இந்த டைம்ல ஹீரோயினோட ஸ்டெப் மதர் ஹீரோயினை கூப்பிட்டு, நாளைக்கு எங்களை ஒருத்தன் வரைய போறான், வெளியே போய் எங்களுக்கு பொக்கே ரெடி பண்ணி கொண்டு வான்னு சொல்ல, ஹீரோயினால தான் யாரு என்ன சொன்னாலும் தட்ட முடியாது, இவங்களுக்காக வீட்டை விட்டு வெளியே போறான், ஆனா நார்மல் பூ எடுத்து கொடுக்காம பாய்சன் ஐவியை எடுத்துட்டு போய் பொக்கேவா மாத்தி அவங்க
கிட்ட கொடுத்துட்டு ஜெயின்ஸோட இடத்துக்கு லுசிண்டாவை தேடி கிளம்பிடுறான். அந்த பாய்சன் ஐவி பூ மூணு பேர்த்தோட முகத்தையும் கன கொடூரமா மாத்திருது. மூணு பேரும் கத்து கத்துன்னு கத்திட்டு உடம்பு ஃபுல்லா சொரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த ராட்சச மனிதர்கள் இருக்க இடத்துக்கு எப்படி போனோம், அந்த மேப் உங்ககிட்ட இருக்கான்னு பெனி கிட்ட கேட்டுட்டு அந்த புக்கை ஓபன் பண்ணான். கூகுள் மேப்பை விட தெளிவான ஒரு மேப் அந்த புக்ல இருக்கு. கரெக்டா இந்த இடத்துல தான் ஜெயின்ஸோட இடம் இருக்குன்னு அக்யூரேட்டா மார்க் பண்ணி காமிக்குது. ஹீரோயின் அந்த மேப்பை பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல இருந்து யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்க இவளும் சத்த வந்த டைரக்ஷன்ல போனான். சாண்டா கிளாஸோட அசிஸ்டன்ட் எல்ஃப்ஸ் பத்தி சொன்னான்ல, அந்த இனத்தை சேர்ந்த ஒரு எல்ஃபை மூணு பேர் சேர்ந்து ஒரு பலகையில கட்டி வச்சு புள்ளி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் நேரா அவனுக்கு கிட்ட போயிட்டு ஏன்டா இப்படி பண்றீங்க, ஒழுங்கா அவனை அவுத்து விடுங்கடான்னு சொல்றான். அவுத்து விடலன்னா என்ன பண்ணுவன்னு அந்த குரூப்ல ஒருத்தன் கேக்குறான். ஆப்போசிட்ல இருக்கவன் இந்த மாதிரி சொன்னதும் ஹீரோயின் ஒரு செகண்ட் பயந்துறான். ஆனா அந்த எல்ஃப் இவன் பின்னாடியே ஒரு மிதி மிதினு சொல்றான். ஹீரோயினோட சாபம் இந்த இடத்துல வரமாயிருச்சு. அவன் சொன்ன மாதிரியே ஹீரோயின் அவனை மிதிச்சறான். அடுத்ததான் லெப்ட்ல அடி ரைட்ல அடி மூஞ்சில குத்து அப்படி இப்படின்னு அந்த எல்ஃப் ஹீரோயினை தெளிவா கைட் பண்ண. லுசிண்டாவோட சாபம் மொத்தமா ஹீரோயினை அதோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு அந்த எல்ஃப் எதெல்லாம் பண்ண சொல்றானோ அதெல்லாம் பண்ணி அந்த மூணு பேர்த்தையும் அடிச்சு நொறுக்கி ஓட விட்டுருது. ஹீரோயின் அவங்க மூணு பேரும் ஓடினதும் அந்த எல்ஃபுக்கு போய் ஹெல்ப் பண்ண. அவன் என்னோட பேரு பிம்முன்னு சொல்லி அறிமுகமாயிட்டு தனியா எங்க போயிட்டு இருக்கன்னு ஹீரோயின்ட மொத்தத்தையும் விசாரிச்சுட்டு என் கூட வா என் வீட்டுக்கு வந்து நீ சாப்பிட்டு தான் போகணும்னு கம்பல் பண்ணி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு இவன் இடத்துக்கு கிளம்பிடுறான். இப்போ எல்ஃபோட இடத்துக்குள்ள ஹீரோயின் போறதுக்குள்ள நைட் ஆயிருச்சு. ரெண்டு பேரும் அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு உள்ள போக, எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்கோம்னு ஹீரோயின் கேக்க, என் கிராமத்துல இருக்கவங்க மட்டும் உன்ன பார்த்தாங்க பெரிய சம்பவம் ஆயிரும்னு பிம் சொல்றான். ஆனா இவங்க உள்ள போறதுக்குள்ளயே மத்த எல்ஃப்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அடுத்த செகண்டே இந்த சிட்டில இருக்க மொத்த எல்ஃப்ஸும் வெளியே வந்துட்டு நம்ம ஊருக்கு புதுசா யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி குரூப் குரூப்பா நின்னு ஹீரோயினை வர்ணிச்சு பாட்டு பாடி ஜாலியா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. போச்சுடா இதுதான் நடக்க கூடாதுன்னு நினைச்சுன்னு பிம் சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுக்கறான். ஆக்சுவலா இந்த கிங்டம் பொறுத்தவரை எல்ஃப்னாலே பாட்டு பாடி டான்ஸ் ஆடக்கூடிய மக்கள், எல்லா கிராமத்துல இருந்தும் இவங்களை தான் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்திப்பாங்க. ஆனா பிப் மட்டும் அந்த மாதிரி கிடையாது, இவனுக்கு லாயர் ஆகணும்னு ஆசை. பாட்டு பாடுறதுலயும் டான்ஸ் ஆடுறதுலயும் சுத்தமா இவனுக்கு விருப்பம் கிடையாது. அதை பத்திலாம் அவன் ஹீரோயின் சொல்ல புக்குள்ள இருக்க பென்னி சிரிக்க ஆரம்பிக்கிறான். யாரு சிரிச்சதுன்னு இவன் ஷாக் ஆகி கேக்க ஹீரோயின் பென்னிய காட்டுறான். பென்னிய பார்த்ததும் பிப்பு ஷாக் ஆயிடுறான். இந்த பக்கம் அரண்மனையில இருந்து ஹீரோயினோட பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டரை ஹீரோயினோட சித்தி யாருக்கும் தெரியாம உள்ள கொண்டு போயிட்டு இருக்கும் போது ஹேட்டியோட அம்மா அந்த லெட்டர் புடுங்கிடுறாங்க. அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோ ராஜாவா பொறுப்பேற்க போறான்ல, அதுக்கு முன்னாடி நாள் ஒரு பார்ட்டி நடக்க போது, அந்த பார்ட்டிக்கு ஹீரோ ஹீரோயினை இன்வைட் பண்ணிருக்கான். ஹேட்டியோட அம்மா அதை பார்த்துட்டு அரண்மனையில நடக்க போற பார்ட்டிக்கு நம்ம எல்லாம் போறோம்னு சொல்ல ஹேட்டியும் ஹேட்டியோட தங்கச்சியும் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில விடுது, பிம் நம்ம ஹீரோயின்ட்ட நானும் உன் கூட வரன்னு சொல்லி பின்னாடியே தொத்திக்கிட்டான். ரெண்டு பேரும் அப்படியே காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது இந்த படத்தோட ஆரம்பத்துல ஓக்ரேன் ஒரு கேரக்டர் பத்தி சொன்னோம்ல, நரமாமிசம் சாப்பிடுவாங்க, சில டைம் குழந்தைகளை கூட கடத்திட்டு போய் சாப்பிடுவாங்கன்னு சொன்னோம்ல, அந்த குரூப் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல நாங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல, எங்களை விட்டுருங்க அப்படி இப்படின்னு அந்த ஓக்ரே குரூப்ப சமாளிக்க ட்ரை பண்றான். அந்த குரூப்ல இருக்க ஒருத்தன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது, உங்களை வச்சுதான் ஒரு வாரத்துக்கு நாங்க சாப்பிட போறோம், ஒழுங்கா அந்த பானைக்குள்ள போய் உட்காருன்னு சொல்ல ஹீரோயினுக்குள்ள இருக்க ஸ்பெல் ஹீரோயினை ஆட்டோமேட்டிக்கா அந்த பானையை நோக்கி தள்ளிட்டு போகுது. என்ன பண்ற நில்லுன்னு பின் சொல்ல ஹீரோயின் அடுத்த செகண்டே நின்னுறான். அடுத்ததா திரும்பி பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க விட்டுருங்க அப்படி இப்படின்னு ஹீரோயின் ஏதேதோ சொல்ல, விளையாடாத ஒழுங்க வாய மூடிட்டு அசையாம இருந்து சொல்லவும் ஹீரோயின் அதே மாதிரி வாய மூடிட்டு அசையாம நின்னுக்கிறான். இவ முதுகுல கைத்த கட்டி ஒரு மரத்துல தொங்குட்டு அதுக்கு கீழே ஒரு பெரிய பானைய வச்சு ஹீரோயினை சாப்பிடுறதுக்காக அந்த ஓக்ரே குரூப் ரெடி பண்ணிட்டு இருக்கு. பிம்மையும் அந்த இடத்துல அசைய முடியாத மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயின் ஆடாம அசையாம ஸ்டாச்சு மாதிரி தொங்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல கொஞ்சம் தூரத்துல இருந்து குதிரை கத்துற மாதிரி சத்தம் கேட்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோ கூட ஒரு சில பேரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ வேட்டையாடுறதுக்காக தான் காட்டுக்குள்ள வந்திருப்பான், அந்த டைம்ல தான் இவங்களை பார்த்திருப்பான். அந்த ஓக்ரே குரூப் கூட தனியாலா நின்னு பயங்கரமா இவன் சண்டை போட ஆரம்பிக்க அவங்களுக்கும் இவனுக்கும் இடையில சூப்பரா சண்டை போகுது. ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் ஹீரோ மொத்த பேர்த்தையும் தோக்கடிச்சிட்டு அந்த குரூப்ல இருக்க ஒருத்தன் கழுத்துல இவன் வாழ வைக்க, படத்தோட வில்லன் ஹீரோட்ட அப்பாவை ஓக்ரே இனத்தை சேர்ந்தவங்க தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வச்சிருப்பான். என் அப்பாவை நீங்க கொலை பண்ணதுக்காக உங்களை நான் பழிவாங்க போறேன்னு அவன் சொல்ல, ராஜாவை நாங்க கொலை பண்ணலன்னு அவன் சொல்லிட்டு எங்களுக்கு உயிர் பிச்சை கொடு என்ன கொலை பண்ணிடாதன்னு அவன் கெஞ்சறான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ மனசிறங்கி அந்த மொத்த குரூப்பையும் போக விட்டுறான். ஹீரோ அவங்க கூட சண்டை போட்டதுல ஹீரோட கையில ஒரு காயம் பட்டிருக்கும். ஹீரோயின் அந்த காயத்துக்கு கட்டு போட்டு விடுறான். அங்கிருந்து கிளம்பும் போது எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, ஜெயண்டோட வில்லேஜ்ல என் காட் மதர் இருக்காங்க, அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கோம்னு ஹீரோயின் சொல்றான். அப்படியா, சரி நானும் அவன் கூட வரேன், தனியா போனீங்கன்னா இந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை வரலான்னு ஹீரோ சொல்ல, இல்லங்க அதெல்லாம் தேவையில்ல நான் தனியாவே போய்க்கிறேன்னு ஹீரோயின் சொல்றான். பிம் அந்த இடத்துல வந்துட்டு என்ன பேசுற, ஒழுங்கா ஒத்துக்கோன்னு சொல்ல, இவன் அப்படி சொன்னனால லுசிண்டாவோட சாபம் ஹீரோயினை ஒத்துக்க வச்சிருது. இப்போ மொத்த பேரும் குதிரையில ராட்சச மனிதர்களோட ஜெயின்ட் வில்லேஜுக்கு போனான். அந்த இடத்துல பார்க்க எறும்பு மாதிரி இருக்க சோல்ஜர்ஸ் அங்க இருக்க ஜெயின்ஸ சாட்டையை வச்சு அடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நூத்து கணக்கான ராட்சச மனிதர்கள் அந்த இடத்துல
அடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வில்லன் தான், ஒவ்வொரு வில்லேஜுக்கும் தனித்தனியா லீடர் இருப்பாங்கல்ல, ஜெயிண்ட் வில்லேஜோட லீடரை மிரட்டி இந்த மாதிரி நூத்துக்கணக்கான அடிமைகளை இவன் கண்ட்ரோல்ல வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் ஹீரோ செம ஷாக் ஆயிடுறான். ஆனா இதுக்கெல்லாம் இவன் சித்தப்பன் தான் காரணம்னு இவனுக்கு தெரியாது. அங்கிருந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணி உள்ள போக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் இந்த வில்லேஜ்ல இருக்க மொத்த ஜெயன்ஸும் அந்த இடத்துல சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோட டீம் மொத்தமா உள்ள போயிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி இவங்க ஒரு சின்ன எறும்பு மாதிரிதான் இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்க ஒருத்தன் ஹீரோவை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு, நீ ராஜாவோட பையன் தானன்னு கேட்க, ஹீரோயின், ஆமா இவரு ராஜாவோட பையன் தான், உங்க பிரச்சனை எல்லாம் கேட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க வந்திருக்காருன்னு சொல்லி ஹீரோவை அந்த இடத்துல கோர்த்துட்டு, அந்த இடத்துல ஒரு சில ஃபேரிஸ் இருப்பாங்க. ஹீரோயின் நேரா அவங்க கிட்ட போயிட்டு லுசிண்டா பத்தி விசாரிக்க, அங்க இருக்க ஃபேரிஸ் லுசிண்டாவா, அவ ஃபுல் போதையில முன்னாடியே இங்கிருந்து கிளம்பி கிளம்பிட்டான்னு இளவரசனை உங்க
அக்கா வளைச்சு போட்டுட்டான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும். அதுக்கு பதிலா நீ வேணும்னா இளவரசனை மேரேஜ் பண்ணிக்கோ. அவங்கள பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுன்னு வில்லன் கேக்க ஹேட்டி அந்த இடத்துல செம ஹாப்பி ஆயிடுறான். ஹீரோயினுக்கு யாரு என்ன சொன்னாலும் அப்படியே பண்ற பிரச்சனை இருக்கும்ல, அதை பத்தி கேட்டி வில்லன் கிட்ட சொல்ல, இவ சொல்றது உண்மையா பொய்யான்னு செக் பண்றதுக்காக வில்லன் இந்த அரண்மனையில இருக்க லைப்ரரிக்கு போனான். அங்க ஹீரோயின் அங்க இருக்க புக்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். வில்லனை பார்த்ததும் ஹீரோயின் எந்திரிச்சு நிக்க, வில்லன் வேணும்னே அங்க இருக்க ஒரு புக்கை தள்ளி விட்டுட்டு இந்த புக்கை எடுன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் அவளை அறியாமலேயே குனிஞ்சு புக்க கையில் எடுத்துறான். பரவாயில்லையே இவ்வளவு வேகமா இருக்கியேன்னு சொல்லிட்டு உன் காலத்தொடுன்னு சொல்ல, அடுத்த செகண்டே ஹீரோயின் குனிஞ்சு காலத்தொடுறான். அடுத்ததா வில்லன் உன் தலையவும் வயித்தவும் ஒரே டைம்ல தட்டுன்னு சொல்ல, ஹீரோயினும் இவன் சொல்றத அப்படியே பண்றான். நான் சொல்ற மாதிரி அப்படியே டான்ஸ் ஆடு, வலது கால முன்னாடி தட்டு இடது கால பின்னாடி தட்டு உடம்ப ஷேக் பண்ணு அப்படி இப்படின்னு வில்லன் என்னெல்லாம் சொல்றானோ ஹீரோயின் அது மொத்தத்தையும் அக்யூரட்டா பண்ண, வில்லனுக்கு ஹீரோயினை பத்தின மொத்த விஷயங்களும் தெரிஞ்சு போயிருது. எனக்காக இன்னைக்கு நைட்டு நீ ஒன்னு பண்ண போற, இன்னைக்கு நைட்டு பார்ட்டியப்போ இளவரசன் உன்னை ப்ரொபோஸ் பண்ண போறான். அந்த டைம்ல நீ என்ன பண்ணணும்னா இந்த கத்திய உன் கையில வச்சுட்டு இளவரசனை குத்தி கொலை பண்ணணும்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல முடியாது நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி பின்னாடி போறான். ஆனா லுசிண்டாவோட சாபத்தினால இவ எதையுமே மறுக்க முடியாது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இவ ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி நகர்றான். இவ என்னதான் மனசார வேண்டான்னு நினைச்சாலும் இவளால அந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ கை ஆட்டோமேட்டிக்கா அந்த கத்திய வாங்கிருது. ஏன் இந்த மாதிரி பண்ற, அவன் உன் அண்ணன் பையன் தானே, அவனை போய் கொலை பண்ண ட்ரை பண்றியன்னு கேட்க, என் அண்ணனையே நான் கொலை பண்ணிட்டேன், அண்ணன் பையன் எல்லாம் ஒரு மேட்டரா, நான் தான் அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ எனக்கு பதிலா அதை நீ பண்ண போற, அவன் செத்ததும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கிங்டம் என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் சொல்லிட்டு, இன்னொரு விஷயம் நான் சொன்ன எதையுமே நீ யாருகிட்டையும் சொல்லக்கூடாது அவ்வளவுதான் கிளம்புன்னு சொல்ல ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் இவளுக்கு தெரிஞ்ச ஃபேரி ஒருத்தி கிட்ட போயிட்டு லுசிண்டாவை நான் பாக்கணும், அவங்க இப்ப எங்க இருப்பாங்கன்னு கேட்க, அவ எங்க இருப்பான்னு அவளுக்கே தெரியாது, நீ தேடி அலையறது சுத்த வேஸ்ட்ன்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோக்கு ஒரு லெட்டர் எழுதுறான், அதுல இதுக்கப்புறம் நான் உன்ன மீட் பண்ணவே மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மறந்துரு, இதுக்கப்புறம் எப்பவுமே என்ன தேடி வராதன்னு சொல்லி எழுதி அந்த லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்தனுப்ப, ஹீரோ அந்த லெட்டரை பார்த்ததும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். அன்னைக்கு சாயந்தரம் ஹீரோயின் பிம்ம போய் மீட் பண்ணிட்டு எனக்கு உன் ஹெல்ப் தேவைன்னு சொல்லி இந்த கிங்டம் விட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு உடஞ்சு போன மரம் இருக்கும், அந்த மரத்துல ஒரு பெரிய சங்கிலிய வச்சு ஹீரோயினை கட்ட சொல்றான். பிம்மு இவ சொன்ன மாதிரியே இறுக்கமா கட்ட அந்த ஜெயண்ட் வில்லேஜுக்கு போயிட்டு அங்க இருக்க ராட்சசர்கள் கிட்ட உதவி கேளுன்னு சொல்ல பிம்மு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் அரண்மனையில வேலை பாக்குற ஒரு பொண்ணுக்கு பென்னியோட புக் கிடைக்குது. அவன் அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்க்க உள்ள எதுவுமே இல்ல, எல்லா பேஜஸும் பிளாங்கா இருக்கு. இதை எவன்டா இங்க கொண்டு வந்து வச்சதுன்னு சொல்லி அந்த புக்கை தூக்கி குப்பையில போட்டுறான். அன்னைக்கு நைட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹீரோ ஹீரோயினோட லெட்டர் படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். இவனை தவிர மொத்த பேரும் அங்க இருக்க பார்ட்டியில ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருக்காங்க. வில்லனும் வில்லனோட பாம்பும் என்னப்பா இப்படி உட்காந்துட்டேன், ஒரு பொண்ணை ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தீல, அந்த பொண்ணு எங்க இன்னும் வரலையான்னு கேட்டு பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் லுசிண்டாவோட சாபம் ஹீரோயினை அந்த சங்கிலி கட்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. வேண்டாம் நான் எங்கேயும் போமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன்னு ஹீரோயின் அவகிட்ட அவளே பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹேட்டி கிட்ட வா நம்ம போய் டான்ஸ் ஆடலாம்னு கூட்டிட்டு எனக்கு நல்லா இருக்கியான்னு விசாரிக்க, நீ கொடுத்த சாபத்துக்கு அப்புறம் நான் எப்படி நல்லா இருப்பேன், எனக்கு அர்ஜென்டா உன் ஹெல்ப் தேவை, நீ கொடுத்த சாபத்தை எனக்குள்ள இருந்து எடுத்து விடுன்னு கேட்க, நான் சாபம் கொடுத்தனா, நான் வரம் தானே கொடுத்தேன், ஓகே ஓகே இப்ப எனக்கு புரியுது, யாரோ ஒருத்தங்க உன்னை இங்க கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க, ரெண்டு மூணு நாளா நீ சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கனால ஏதேதோ வளர்றன்னு சொல்லிட்டு லுசிண்டா அவன் மேஜிக்கை பயன்படுத்த, அடுத்த செகண்டே ஹீரோயினை சுத்தி இருந்த சங்கிலி கீழே விழுந்துருது. ஹீரோயின் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நான் எங்கேயும் போமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், எங்கேயுமே நான் போக கூடாதுன்னு அவளுக்கு அவளே புலம்பிட்டு இருக்கான். ஊரே இளவரசரோட பார்ட்டியில இருக்கு, நீ என்ன எங்கேயும் போமாட்டேன்னு புலம்பிட்டு உட்காந்துருக்கன்னு லுசிண்டா கேட்டுட்டு, ஓ பார்ட்டிக்கு போடுறதுக்கு உங்ககிட்ட ட்ரெஸ் இல்லையா, ட்ரெஸ்ஸை நான் கொடுக்குறேன்னு சொல்லி மறுபடியும் லுசிண்டா ஒரு சொடக்கு போட, அடுத்த செகண்டே ஹீரோயின் சூப்பரான ஒரு ஒயிட் கவுனுக்கு மாறிடுறான். இப்ப போ எங்கேயுமே நிக்காம அந்த பார்ட்டிக்கு நேரா போன்னு லுசிண்டா சொல்ல, இவதான் யார் சொன்னாலும் அப்படியே கேப்பாளே, அந்த பார்ட்டிக்கு போக கூடாதுன்னு இவ எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா இவளால முடியல, இவள அறியாமலேயே நேரா பார்ட்டியை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் பார்ட்டி ஹால்ல என்டர் ஆனதும் ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு அவன் கையில இருந்த ஹேட்டிய தோப்புன்னு கீழே போடுறான். ஹீரோயின் அங்க இருக்க டேபிள புடிச்சிட்டு
ஹீரோ பக்கத்துல போயிடக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா இவளால முடியல. லுசிண்டாவோட சாபம் அந்த டேபிளையும் சேர்த்து இழுத்துட்டு போது ஹீரோயினால எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல, நேரா ஹீரோ மேல போய் விழுந்துறான். ஹீரோ ஹீரோயின பார்த்ததும் செம ஹாப்பி ஆயிடுறான். இவ்வளவு தூரம் பழகிட்டு என்னை விட்டு நீ போயிருவியான்னு கேக்க, இல்ல 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 அப்படிலாம் இல்ல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் மாட்டிட்டு இருக்கேன், அத சொன்னாலும் உனக்கு புரியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, நீ எதுவும் பேச வேண்டாம் என் கூட வான்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின அந்த பார்ட்டி ஹால்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போறான். ஹீரோவோட அப்பா இருக்காருல முன்னாள் ராஜா, அவரு ராணிய ஒரு கண்ணாடி ரூம்குள்ள வச்சு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. அதே ரூம்குள்ள ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு போக வில்லனும் வில்லனோட பாம்பும் வெளியே நின்னு உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த இடத்துல பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். ஏன் அழுகுற, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், என் கூட வான்னு சொல்லி அந்த இடத்தோட சென்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ ஹீரோயினுக்காக ஒரு மோதிரம் வாங்கி வச்சிருப்பான், அதை கையில எடுத்து வச்சுட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோயின் அழுதுகிட்டே முடியாதுன்னு சொல்றான். இவ கையில வில்லன் கொடுத்த கத்தி இருக்கு, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, என் உலகமே நீ தான், நான் உன்னை லவ் பண்றேன், என்ன ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை ஹக் பண்ண, ஹீரோயினோட கை அவ கத்தி எடுத்து ஹீரோவை குத்த போது, ஆனா ஹீரோயின் அவ சாபத்து கூட போராடிட்டு இருக்கான், அவ கைய முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருக்கான். ஆனா இவளால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. இப்பதான் ஹீரோயினோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ஹீரோயின் சொல்லிருப்பாங்கல்ல, அது ஞாபகம் வருது. லுசிண்டாவோட சாபத்தை பத்தி எப்பவுமே நீ கவலைப்படாத, ஓ மனசு எவ்வளவு பெரிய சாபத்தை விடவும் பெருசு, மனசார எனக்கு இந்த சாபம் வேண்டாம்னு நீ நினைச்சினா ஆட்டோமேட்டிக்கா அந்த சாபம் உன்னை விட்டு போயிருந்து சொல்லிருப்பாங்கல்ல, அதை நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு மனசார எனக்கு இந்த சாபம் வேண்டாம்னு நினைக்க, லுசிண்டாவோட சாபம் ஹீரோயினை விட்டு போயிருது. ஹீரோயின் அவ கையில இருக்க கத்திய கீழே போட்டுறான். ஆனா ஹீரோ கடைசி நேரத்துல ஆப்போசிட்ல இருக்க கண்ணாடியில இவ கையில கத்தி இருக்கிறத பாத்துருந்திருப்பான். நம்மள குழப்பன போறான்னு நினைச்சிட்டு ஹீரோ ஹீரோயினை விட்டு விலகிறான். கரெக்டா அந்த டைம்ல வில்லனும் வில்லனோட ஆட்களும் உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயினை அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடறாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அவளுக்குள்ள இருக்க சாபத்தை எப்பவுமே யாருகிட்டயுமே சொல்லிருக்க மாட்டாள்ல. வில்லன் ஹீரோட்ட ஆரம்பத்துல இருந்தே அவ பக்காவா பிளான் பண்ணி உன்னை குழப்பணும்னு சொல்லிதான் உங்கூட பழகிருக்கான்னு நம்ப வச்சிடறான். ஹீரோ அங்கிருந்து கிளம்பினதும் வில்லனும் வில்லனோட பாம்பும் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆயிருச்சு, நாளைக்கு அவன் ராஜாவா பொறுப்பேற்கிற டைம்ல அவனை கொலை பண்ண போறான்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடிது பிம் இருக்கான்ல, அவன் அவன் இனத்தை சேர்ந்த ஒரு சில பேர்த்தையும் அந்த அழகான ராட்சசி கிட்ட சொல்லி அவன் இனத்துல இருக்க ஒரு சில ஜெயின்ஸையும் அரண்மனைக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க இருக்க குப்பை தொட்டில இருந்து யாராதனை காப்பாத்துங்க யாராதனை காப்பாத்துங்கன்னு சத்தம் வரன். பிம் அந்த குப்பை தொட்டியை திறந்து பார்த்தான், உள்ள பென்னியோட புக் இருக்கு. நீ எப்படா இங்க வந்தன்னு கேட்டுட்டு எல்லாம் எங்க இருக்கான்னு சொல்லி அந்த புக்கை ஓபன் பண்ணான். ஹீரோயின் ஜெயில இருக்கிறது அந்த புக்ல தெரியுது, கண்டிப்பா முன்னாள் ராஜாவோட தம்பி தான் பண்ணிருப்பான், முதல்ல அவனை வெட்டணும்டான்னு பிம் டென்ஷன் ஆக. இவங்களுக்கு பின்னாடி நிறைய மூட்டைகள் இருந்திருக்கும், அந்த மூட்டைகளை தள்ளி விட்டுட்டு ஓக்ரேனத்தை சேர்ந்த மூணு பேர் வெளியே வராங்க. அவனுக்கு வந்த ஸ்பீட்ல பிம்மோட தலைய புடிச்சிட்டு எனக்கு இப்ப இருக்கிற பசிக்கு உன்னை வெத்தலை பாக்கு மாதிரி மடிச்சு வாயில போட்டுப்பேன், ஆனா முன்னாள் ராஜாவோட தம்பிய பழிவாங்க போறேன்னு சொன்னில, அவன் எங்களுக்கும் எதிரிதான், முன்னாள் ராஜாவை நாங்க தான் கொலை பண்ணிட்டோம்னு சொல்லி மொத்த கிங்டமையும் நம்ப வச்சுட்டான், நாங்களும் உங்க கூட வரோம் என்ன பிளான்னு கேக்க, ஹீரோயினுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல ஒரு வண்டி உள்ள போயிட்டு இருந்திருக்கோம். அந்த வண்டிக்குள்ள இருக்கவனை அடிச்சு கட்டி வச்சுட்டு பிம்மோட டீம்ல இருக்க மொத்த பேரும் உள்ள ஏறிட்டு அரண்மனைக்குள்ள போயிடறாங்க. இந்த பக்கம் பதவியேற்பு விழா ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஏகப்பட்ட பேர் இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயின ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அங்க பிம் போயிட்டு உள்ள இருக்க காவலாளிய வெளியே கூப்பிட, அவன் வெளியே வந்ததும் ஓக்ரேனத்தை சேர்ந்தவங்க அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அவனை பச்சையா சாப்பிடுறதுக்காக ட்ரை பண்றானுங்க. இதை பார்த்ததும் பிம் ஷாக் ஆயிட்டு டே என்னடா பண்ற அவனை விடுடான்னு சொல்ல, ஒரே ஒரு வாய் மட்டும் கடிச்சுக்கிட்டான்னு அவன் கேக்குறான், ஒழுங்கா சொல்றத கேளு அவனை கீழே விடுன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருக்க சாவி எடுத்துட்டு போய் ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் பிம்மை பார்த்ததும் செம ஹாப்பி ஆயிடுறான். பென்னி கிட்ட வில்ல எங்க இருக்கான்னு கேட்டுட்டு அந்த புக்கை ஓபன் பண்ணான். நடக்க போற ஃபங்க்ஷன்ல ஹீரோட தலையில ஒரு கிரீடத்தை வைக்க போறாங்கல்ல, அந்த கிரீடத்துல வில்ல விஷம் தடவி வச்சிருக்கான். ஹீரோ இந்த கிரீடத்தை தலையில வச்சா போதும் அப்பவே கீழே விழுந்து செத்துருவான், நம்ம தான் இவன் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி ஹீரோயினும் ஹீரோயினோட டீமும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ப்ரொசீஜர் படி என்னெல்லாம் பண்ணணுமோ மொத்தத்தையும் பண்ணிட்டு கடைசியா அங்க இருக்க பிரீஸ்ட் ஒருத்தர் ஹீரோட தலையில அந்த கிரீடத்தை வைக்க போக ஹீரோயினும் ஹீரோயினோட டீமும் உள்ள வந்துடுறாங்க. ஒழுங்கா இந்த ஃபங்க்ஷனை நிறுத்துங்கன்னு சொல்லி ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை பார்த்ததும் வில்லன் செம டென்ஷன் ஆயிட்டு அவளை குழப்பணுங்கடான்னு சொல்லி அவன் ஆட்களை ஏவி விட ஓக்ரே இனத்தை சேர்ந்தவனுக்கு இருக்கானுல, அவனுக்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோயினை கவர் பண்ணி எத்தனை பேர் வந்தாலும் சரி ஹீரோயினை நெருங்க விடாம அடிச்சு நொறுக்கிறானுங்க. பயங்கரமான ஒரு ஃபைட் இந்த ஓக்ரே இனத்துக்கும் அவங்களுக்கும் இடையில போக இன்னொரு கேப் வழியா ஒரு சில பேர் உள்ள வரானுங்க. இவனுங்களை அந்த ஜெயின்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க. ஆக்சுவலா படத்தோட வில்லன் ஹீரோவை குழப்பிட்டு ஒரு சில நிஞ்சா வாரியர்ஸ் மூலமா மக்களை அடக்கி சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணலான்னு பிளான் பண்ணிருப்பான். அவனுங்களை கூப்பிட்டு வர வச்சுட்டு வழி
அடியில வர மொத்த பேர்த்தையும் கொலை பண்ணிருங்கன்னு சொல்றான். அவனுக்குள்ள அப்படியே குதிச்சு பறந்து பயங்கரமா வித்த காமிச்சிட்டு கடைசியா ஹீரோயின் முன்னாடி போய் நிக்க ஹீரோயின் பயங்கரமா பயந்துறான். ஆனா இந்த டைம்ல ஹீரோ அந்த இடத்துல பறந்து வந்துட்டு ஹீரோயினோட கையில ஒரு வாளை கொடுத்துட்டு என்ன கொலை பண்ண வந்தவளுக்கே நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைச்சு பாக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட நின்னு சண்டை போட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ஹீரோயினும் அவ கையில இருக்க வாளை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். பிம் இருக்கான்ல அவன் பென்னியோட புக்க கையில வச்சுட்டு அதை வச்சு அங்க இருக்க சோல்ஜர்ஸ அடி அடி அடிக்க ஆரம்பிக்கிறான். பென்னி புக்குள்ள இருந்துகிட்டு கத்து கத்துன்னு கத்த ஹீரோயினோட சித்தி அதை பாத்துறாங்க. என் மேஜிக் எல்லாம் சரியா ஒர்க் ஆகாதுதான், ஆனா கடைசியா ஒரு கட் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல போட அந்த புத்தகம் இப்போ பூசணிக்காயா மாறிடுது, இது நான் எதிர்பார்த்ததுதான் சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பெல்ல போட்டான். இவங்க வாழ்க்கையிலேயே இவங்க போட்ட ஒரு ஸ்பெல் இப்பதான் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. அந்த பூசணிக்காய் மறுபடியும் பென்னியா மாறிடுச்சு. இதை பார்த்ததும் ஹீரோயினோட சித்தி செம ஹாப்பி ஆயிடுறாங்க. பென்னி அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வந்திருக்க நிஞ்சா சோல்ஜர்ஸ பயங்கரமா அடிச்சு நொறுக்குறாங்க. சண்டை போட சண்டை போட ஹீரோயின் ஹீரோட்ட உன் சித்தப்பன் நல்ல வரல, உன் அப்பாவை கொலை பண்ணதே அவன் தான், இப்ப உன்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு இவளுக்கு தெரிஞ்ச மொத்த விஷயங்களையும் அந்த இடத்துல சொல்றான். ஆனா ஹீரோ ஹீரோயின் சொல்ற எதையுமே நம்ப தயாரா இல்ல. ஆனா இந்த டைம்ல வில்லனோட பாம்பு இருக்கும்ல அது ஹீரோயினை கடிக்க ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா ஹீரோயின் கரெக்டான டைம்ல ஹீரோவை காப்பாத்தி அந்த பாம்பை ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு பறக்குட்டுறான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு அவன் சித்தப்பா மேல டவுட் வருது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, உண்மையாவே நீங்க என்ன கொலை பண்ண ட்ரை பண்றீங்களான்னு வில்லன் கிட்ட கேக்க, ஆமாடா உன் அப்பனை கொலை பண்ணதும் நான் தான், உன்ன கொலை பண்ண போறதும் நான் தான், ஏனா இந்த கிங்டம் என்னோடது, இந்த கிங்டம்க்கு ராஜாவாகிற தகுதி எனக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல அந்த பாய்சன் கிரீடத்தை எடுத்து அவன் தலையிலேயே வச்சுக்கிறான். தன் வினை தன்னை சுடும்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த லைன்ஸுக்கு ஏத்த மாதிரி வில்ல வச்ச பாய்சன்ல வில்லனே தோப்புன்னு கீழே விழுந்து செத்துறான். இப்ப ஹீரோ ஹீரோயின்ட்ட என் உயிரை காப்பாத்திட்டேன்னு சொல்ல ரெண்டு பேரும் இந்த இடத்துல கிஸ் பண்ண போற டைம்ல ஹேட்டியும் ஹேட்டியோட தங்கச்சியும் அந்த இடத்துல வராங்க. ஹேட்டி செம டென்ஷன்ல அவனை நீ கிஸ் பண்ண கூடாது, இப்ப மட்டும் இல்ல உன் வாழ்க்கையில இவனை எப்பவுமே கிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றான். ஆனா ஹீரோயினோட சாபம் தான் போயிருச்சு. ஹீரோயினுக்கு அவ அம்மா கொடுத்த நெக்லஸ் ஹேட்டி போட்டிருந்திருப்பான். அந்த நெக்லஸ அவ கழுத்துல இருந்து பிச்சை எடுத்துட்டு நீ சொன்னதுக்காகவே இவனை நான் இப்ப கிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஹேட்டி பயங்கரமா அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடிடுறான். அதே மேடையில கல்யாணம் ஏற்பாடு பண்ணி ஹீரோ ஹீரோயின மேரேஜ் பண்ணிக்கிறான். ரெண்டு பேரும் இந்த கிங்டமோட ராஜா ராணி ஆயிட்டாங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு செலிபிரேஷன் போது. அந்த இடத்துல இருக்க மொத்த பேரும் ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினோட சித்தியும் பென்னியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த அழகான ராட்சசி பிம்ம கையில வச்சு தாளாட்டு பாடுற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த ஓக்ரேன மக்களும் டான்ஸ் ஆட. மிகப்பெரிய செலிபிரேஷனுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹனிமூனுக்கு கிளம்புறாங்க. ஹீரோயின் கிளம்புற டைம்ல அவ கையில இருக்க பூங்கொத்தை வீச ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அரிடா அந்த பூங்கொத்தை கேட்ச் பண்றா. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரை பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஒரு ஹார்ட் இன் போடுங்க. இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்றேன், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until that, shining off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.